நீலகிரி மாவட்டம் ஓட்டியில் உள்ள தமிழக மாளிகை ஜோத்பூர் மகாராஜா வம்சத்தினரால் கட்டப்பட்டு அரண்மோர் அரண்மனை என்று அழைக்கப்பட்டது. இந்த மாளிகை காமராஜர் ஆட்சிக் காலத்தில் 550,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டது. பின்னர் அண்ணாதுரை ஆட்சிக் காலத்தில் தமிழக மாளிகை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சென்னைக்கு வெளியே தமிழக சட்டசபை கூட்டம் நடந்த 6 இடங்களில் இந்த மாளிகையும் ஒன்று. 1959 ஏப்ரல் 20 முதல் 30 வரை நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் 180 எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த மாளிகையில் நேரு தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடும் நடைபெற்றுள்ளது. ஊட்டியில வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இங்க ஊட்டியில இருக்கல கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஊட்டியில வந்து ஒரு 2 தான் கவர்மெண்ட் மெயின் இதாக இருந்தது. ஒன்று வந்து ராஜ்பவன், அது கவர்னர் தங்குறதுக்கு. அப்புறம் கார்டனுக்கு முன்னாடி இருந்த கேட் ஹவுஸ்ங்கிறது முதலமைச்சர் வந்து அங்கே தங்குறதுக்கு. இது 2 தான் இருந்தது. இப்போ பொதுவாக மிச்ச அதிகாரிகளும் இல்லை இவங்க அரசாங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து தங்குறதுக்கு இங்கே எந்த ஒரு போதிய எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் காமராஜ் காலத்தில் அந்த அரண்மோர் பேலஸை வந்து அவங்க 5 லட்சம் ரூபாய்க்கு 5,50,000 வாங்கி தமிழக ஒரு விடுதியாக ஓய்வு விடுதியாக பண்ணாங்க. தமிழக விருந்தினர் இல்லமாக மாற்றப்பட்ட இந்த மாளிகையில் குயின் பங்களா என்ற பகுதி 15 அடி ஆழத்தில் சுரங்கப்பாதையுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மாளிகையின் ஜன்னல், கதவு அலங்காரங்கள் மற்றும் பாடம் செய்து வைக்கப்பட்ட விலங்குகள் பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. அமைப்பே வந்து அந்த ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்பு. அந்த மகாராஜாவுடைய அந்த பேலஸ் மேலே இருக்கும், அதுல இருந்து ஒரு கீழே வந்து ஒரு சுரங்கப்பாதை வழியாக வந்து இந்த மகாராணியுடைய அந்த இது இருக்கும், அவங்க தங்குற இடம் இருக்கும். அது விசேஷம் என்னன்னா, அந்த மகாராணியுடைய அந்த குயின்ஸ் பேலஸுங்கிறது நம்ம பூமி இதை விட மற்றதை விட ஒரு 15 அடி உள்ளுக்கு இதாக இருக்கும். ஒரு டனல் ஒரு இது புதைந்த ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். ஏன்னா அது அந்த ஏரியா ரொம்ப குளிர், அதனால் அது ஒரு சூடு ஒரு உஷ்ணத்தை தர அந்த ஐடியாவில் வந்து அந்த இதை அமைச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தமிழகம் மாளிகையில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. சாந்தி நிலையம், அன்பேவா, உள்ளத்தை அளித்தா, நாட்டாமை உள்ளிட்ட திரைப்படங்கள் இங்கு எடுக்கப்பட்டவைதான். இத்தகைய வரலாற்று நினைவுகளை தாங்கி நிற்கும் இக்கட்டிடம் மலை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாகவே இருக்கிறது.